ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹனி பொட்டேட்டோ. இதில் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணலாம், ஆனால் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப்பும் தேனும் வச்சு இந்த டிஷ் பண்ண போகிறோம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பொட்டேட்டோ வந்து ஒரு 80% அளவுக்கு வேகணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சிடும். நம்ம ஃப்ரை பண்ணும் போது குழக்குழன் ஆகிடும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு 80% குக் ஆகிற வரலாம் நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பூண்டு கொஞ்சம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் கட் ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நல்லா சலசலன் கொதிச்சு வரும் போதே ஆஃப் பண்ணிட்டாலே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருந்ததுனால் நல்லா கொதிச்சு வரும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பொட்டேட்டோக்கு வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 வாட்டி கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டிக்கு வந்து நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அப்படியே இது கோட் ஆகணும். ரெடி பண்ணி இது வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் திக்காக ஒரு மாவு ஒன்று கரைக்க போகிறோம். இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு, கொஞ்சம் பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு. இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா காரமாக வேணும்னா இதில் வேணால் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு போட்டிருக்கேன். சப்போஸ் அரிசி மாவு இல்லைனா வெறும் கார்ன்ஃப்ளவரே போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் திக்காக கரைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேட்டராகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு பக்கம் சூடாயிட்ருக்கு. இது வந்து நம்ம 2 வாட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருந்ததுனால தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ திக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட் கோல்டனாக மாறினோன்னு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கையிலேயே வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம திரும்பி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம சாஸ்லெலாம் போட்டு டாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் கிறிஸ்பியாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மாதிரி டபுள் கோட் பண்ணுறது. நம்ம சாதாரணமாக 1 வாட்டி கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம அந்த சாஸ்லாம் டொமேட்டோ கெச்சப்லாம் போட்டு ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம்ல, அதில் போடும் போதே அது வந்து ஒரு மாதிரி சொத சொதன் ஆகிடும், க்ரன்ச்சியாகவே இருக்காது. இதை மாதிரி பண்ணால் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து பட்டர் போடு.
பட்டர் போட்டுட்டு அது வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் போடுறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். நல்லா சிம்லே இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி, தண்ணி ரொம்ப கம்மியாக விடுங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி. தேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். தேன் வந்து நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெறும் இந்த சாஸுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு. காரம் வந்து இந்த காரம் பத்தலைன்னா பெப்பர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரமே போதும், குழந்தைங்களுக்கு வந்து இந்த காரமே போதும், இந்த சில்லி ஃப்ளேக்ஸோட காரமே போதும். இவ்வளோதான் சாஸ். இதில் அப்படியே நான் இதை இதை போட்டு அப்படியே டாஸ் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இது நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. எனக்கு இது வந்து ஜஸ்ட்டு கோட்டான மாதிரி இருந்தாலே போதும். அப்படி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம். மாதிரி எல்லா இதுலேயும் கோட்டாகிற மாதிரி பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. இல்லைன்னா நம்ம இதை மாதிரி டபுள் கோட் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி சாஸ் போட்டாலே இது வந்து அப்படியே சாகி ஆகிடும். மாதிரி கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக இருக்கவே இருக்காது. நல்லா எல்லாத்துலேயுமே கோட் ஆயிடுச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.